வணக்கம். செய்திகளின் பக்கம். மலேக மக்களின் இன்றைய நம்பிக்கை நட்சத்திரமான அஷானியின் சிறப்பு செய்திகளுடன் இணைந்திருப்பவர் சுவிஸ் மாலா. அப்படியே சப்ஸ்கிரைப் செய்துட்டு என்னுடைய செய்தியின் பக்கத்துக்குள் நுழையுங்கள். யாரு அஷானி அப்படின்னு புரியலையே, நான் ஏதோ சொல்றேன் நினைச்சிட்டு நான் போயிட்டேன். அதுதான் இந்த அஷானி. ஆயிரத்தி 1834களில் வெள்ளையர்களினால் தனுஷ்கோடிக்கு கொண்டு வரப்பட்டு கடல் மார்க்கமாக அழைத்து வரப்பட்டு இலங்கையின் மத்தியில் கண்டி மாவட்டத்தில் உள்ள நயாப்பனா தோட்டத்தைச் சேர்ந்த கனகராஜ் என்பவரின் மகள்தான் அஷானி. இருந்த மலையகத்தை பசுமையாக்கி 200 வருடங்கள் நிறைவடைந்த நிலையிலும் அஷானியின் அப்பா வறுமை கோட்டில் வாழும் ஒரு தோட்ட தொழிலாளி. ஒரு தோட்ட தொழிலாளியின் தேவதையாக ஜொலிக்கும் அஷானிக்கு வயது 14. அரசு பாடசாலையில் 9 வகுப்பு பயில்கின்றார் அஷானி. இந்திய தொலைக்காட்சிகளில் மிகவும் பிரபல்யமான சாமானியர்களையும் சாதனையாளர்களாக்கும் மேடைதான் சி தமிழ் சரிகம பா. இதன் மூலம் 2 வாரங்களுக்கு பாடும் வாய்ப்பு கிடைக்கின்றது. உண்டியலை உடைத்து ஊர் மக்கள் உதவியுடன் புறப்பட தயாரானார் அஷானி. அஷானி தன் முதல் பாடலுக்காக அரங்கத்தை நெருங்கும் போதே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தார். தனது முதலாவது பாடலாக ராசாவே உன்னை நம்பி என்னும் பாடலை பாடி நடுவர்களை பிரமிக்க வைத்தார். தன் முதல் பாடலால் உலகையே திரும்பி பார்க்க வைத்த அஷானி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்ணீரில் நனைத்தார். வானொலியில் கேட்டு கேள்வி ஞானத்தால் பாடும் மலையக குயில் அஷானியின் பாடலை கேட்டு சிறந்த தொகுப்பாளினியாக விளங்கும் அர்ச்சனா அவர்கள், இந்த பாராட்டு யாருக்கு அஷானி? ஊரில் உண்டியல் உடைத்து கொடுத்த மக்களுக்கும் உங்கள் வம்சத்துக்கும் உங்கள் மக்களுக்குமான கைதட்டல் என வாயார வாழ்த்தி நின்றார். சென்ற வாரம் தனது 2வது பாடலையும் வெற்றிகரமாக பாடி ஒட்டுமொத்த அரங்கையும் கண்ணீரில் நனைய வைத்தார் அஷானி. அஷானிக்கு 2வது பாடலுக்கு குரல் கொடுத்தவர் எம் தாயகத்தைச் சேர்ந்த சிறந்த பாடகியான கில்மிஷா. இவருக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வந்தாரே வாழ வைக்கும் தமிழகம், ஒவ்வொரு தமிழனும் வாழ வைப்பான் அஷானியை என்ற தொகுப்பாளினி அர்ச்சனா அவர்களின் வாழ்த்து அஷானிக்கு நிலைக்க வேண்டும். இலங்கை பாராளுமன்றம் வரை இவரது குரல் சென்றது. மலையக மக்களுக்கு கிடைத்த பெரும் கௌரவமாக கருதப்படுகின்றது. மலையக மக்களின் கலை கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரிய விளிமியங்களை மீண்டும் உலகமே திரும்பி பார்க்க வைத்த அஷானி சரிகம பாவில் வெற்றியீட்டி தன் கிராமத்துக்கு திரும்ப வேண்டும் என்பது ஒட்டுமொத்த மலையக மக்களினதும் ஆவலாகும். உங்களுக்கு இந்த செய்தியின் பக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்களோட ஆதரவை எனக்கு தாங்கோ. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கோ. மலையக மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமான அஷானி வெற்றி வாகை சுவட வேண்டுமென்று வாழ்த்தி விடைபெறுவது நான் உங்கள் சுவிஸ் மாலா. மீண்டும் ஒரு சிறந்த செய்தியின் பக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.